வணக்கம். அடுத்த நண்பரை வணக்கம். வணக்கம். இந்த வேலையோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கில் வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான ஒரு டாபிக். ட்ரெண்டிங் வந்து கண்டுபிடிச்சி அதில் எப்படி ட்ரேட் செய்வது, அந்த ஒரு பேஸுக்கு அந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சண்டே வந்து ஆன்லைன் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து ட்ரெண்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. வந்து நீங்கள் நிஃப்டி கூட எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த ஸ்டாக்கு வேணாலும் நீங்கள் வந்து எடுத்து அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வந்து கோல் இண்டியா நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கோல் இண்டியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வேணுன்னா இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது, முதல்ல ஃபஸ்ட்டு வந்து 20 மூவிங் ஆவரேஜ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெண்டை வந்து நான் வந்து இதில் வந்து நல்லா மாறிடுறேன். இதில் வந்து ப்ரைவேட் பாயிண்ட் வந்து ப்ளஸ் ஆட் ஆகிருக்கேன். இப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுறது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து நல்லா வந்துடுறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு வருது. நான் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து இப்படி ட்ரெண்ட் வந்து வரைஞ்சிட்டேன். அதாவது இந்த ஹையும் இந்த ஹையும் வந்து நம்ம சேர்க்கணும். அதாவது மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்காங்க, இப்படியும் போடுவாங்க சில பேர், வந்து இப்படியும் போடுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து க்ளோசிங் ப்ரைஸை வந்து நம்ம வந்து அதிகமாக போனோம்னா, க்ளோசிங் ப்ரைஸை ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு போனோம்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ போட்டிங்கன்னா நேற்று நீங்கள் வரைஞ்சி வச்சுருந்தீங்கன்னா இது வந்து நேற்று டேட்டு எடுத்து பார்த்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 31, இது வந்து 1st. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த ஹையும் வரைஞ்சி வச்சுருந்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகாது. செகண்ட் என்ட்ரியில் வந்து பாருங்க, இந்த மாதிரி ஹையாக நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வந்து போட்டு வச்சிருந்தோம். போட்டதுக்கப்புறம் நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கணும்னா, இந்த 20 மூவிங் ஆவரேஜ் வந்து கட் பண்ணி கேண்டில்லேருந்து கீழே க்ளோஸ் வைக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சுருக்கோம், ஆனால் இந்த லோ வந்து கட் பண்ணியிருக்காது. இந்த மாதிரி வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இந்த மாதிரி 20 மூவிங் ஆவரேஜ் வந்து டச் ஆகிட்டு திரும்பி கீழே வரப்ப கன்ஃபார்மாக அது வந்து டவுன் வந்து கீழே ரொம்ப வந்து போகுங்க. அதுதான் மார்க்கெட்டை வந்து அதே இந்த 20 மூவிங் ஆவரேஜாக வந்து அதுக்கு தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதாவது இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கணும். இந்த மாதிரி வந்து க்ளோஸ் வச்சுதான் நீங்கள் இப்போ இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு 179 ரூபா, இந்த கேண்டில் லெவலில் வந்து 179 ரூபா 5 காசில் என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிடைச்சிருக்கும். இப்போ வந்து இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த இடத்துல ட்ரெண்டை வந்து எப்படி ஒரு சின்ன ட்ரெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்டு இப்படி தான். இந்த இப்படி மேலே போனதை ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ப்ளஸ் உங்களுக்கு வந்து 2 கன்ஃபர்மேஷன் வந்துடும். இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி தண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இப்படி தான் வந்து ட்ரெண்டை கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த மாதிரி வந்து பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.